வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 1.2 பயிற்சியில் 11வது சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன சம் கொடுத்துருக்காங்க, 3/4 பிளஸ் 5/6 பிளஸ் -7/12 திட்ட வடிவம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கீழே எல்லாம் பகுதி வேற வேறையாக இருக்குது, கீழே இருக்கிறது பகுதி வேறையாக இருக்கிறனால நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், எல்சியம் எடுப்போம். இப்போ 4, 6, 12 இந்த மூணு நம்பருக்கு எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு காமன் டேபிள், இது மூணுக்குமே 2, அப்போ 2, 2, 4, 3, 2, 6 அப்புறம் வந்து 6, 2, 12 மீதி இது ரெண்டுக்கும் மூணாவது டேபிளில் வரும், இது ரெண்டும் ரெண்டாவது டேபிளில் வரும். ஏதோ ஒரு டேபிள் எடுத்துக்கலாம், நான் மூணாவது டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு அப்படியே வரும், 1, 3, 3, 2, 3, 6 இப்போ ரெண்டுமே ரெண்டாவது டேபிள், அதனால ஒரு தடவை இந்த ஒன்று. அப்போ இது மூணையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு எல்சியம் என்னன்னு தெரிஞ்சிடும் ஈஸியமா. இப்போ 2, 3, 6, 6, 2, 12 அப்போ இது மூணுக்கும் 12 தான் வருது எல்சியம். இப்போ 12னா கீழே 12 மாற்றணும் அப்படின்னா மேலே எதனால மல்டிபிள் பண்ணும், 3 × 3 4 × 3 தான் 12. கீழே 12 மாத்தணும்னா 3 × 2 பண்ணுவோம், அதனால நான் மேலேயும் 3 × 2 பண்ணியிருக்கேன். பிளஸ் 5/6 2 × 2 பண்ணால் 12, அப்போ மேலேயும் 2 × 2 பண்ணுவோம். இந்த மைனஸு இந்த ப்ளஸ்ஸும் சேர்ந்து என்னவாயிரும், இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மைனஸை இங்கே போட்டுக்கலாம். அதனால மைனஸ் இங்கே ஆயிடுது 7/12 இது 12 இருக்கனால அதை அப்படியே நம்ம 12 வச்சுக்கிறோம். இப்போ கீழே பாருங்கள், பகுதியெல்லாம் ஒரே மாதிரி 12 வந்துருச்சு. அப்போ காமனாக ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கலாம், 3/9 பிளஸ் 2/10 இந்த -7. இப்போ இது மூணு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும், இது 10 + 9 = 19 19ல் 7 கோஷனா என்னது 12, அப்போ 12/12 இப்போ இது கேன்சல் பண்ணால் 1/12 / 1/12 அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன 1. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஏஆ 1 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 12வது கொஸ்டின், இங்கே கொஸ்டின் கொடுத்துருவாங்க 3/4 -5/8 பிளஸ் 1/2. ஃபர்ஸ்ட் எப்பயுமே பிராக்கெட் ஃபங்க்ஷன் தான் பண்ணணும், அதனால பிராக்கெட் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுக்கும் 4க்கும் 8க்கும் எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா பகுதி வேற வேறையா இருக்கும், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எல்சியம் எடுத்து இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, ரெண்டுமே 4வது டேபிள் வரும், அதனால 4, 1 × 4 = 2, வேற என்ன டேபிள், 2 டேபிள், அப்போ 1, 1, அப்போ 4 × 2 = 8, 4 × 2 = 8, அப்போ 8 தான் இதுக்கு மீசிமா. அப்போ 8 மாற்றணும் அப்படின்னா கீழே எதால் மல்டிபிள் பண்ணணும், 2, அப்போ மேலேயும் நான் 2 மல்டிபிள் பண்ணுவேன், 3/2, 6/2 2 8 ஆயிரும் -5/8, ஏன்னா இது 8 தான் இருக்குது, அப்படினால எதுனாலையும் மல்டிபிள் பண்ண வேணாம், பிளஸ் 1/2. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே 8 காமனாக இருக்குது, 8 போடலாம். இப்போ 6 - 5 அப்போ 1 ஆயிரும் பிளஸ் 1/2. இப்போ 8க்கும் 2க்கும் நம்ம எல்சியம் எடுக்கணும், 8க்கும் 2க்கும் ஏன்னா பகுதி வேற வேறையா இருக்கு, கூட்டல் கொடுத்துருக்காங்க, அப்போ எல்சியம் தான் எடுக்கணும். 2க்கும் 2வது டேபிள் வரும், 4 × 2 = 8, 1 × 2 இப்போ ஒரே 1 தான் இருக்கு, அப்போ 4வது டேபிள் 1, 1, அப்போ 2 × 4 = 8 தான் இதுக்கு மீசிமா. அப்போ இதுக்கு மீசிமா இது 8 மாறணும் அப்படின்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணும், இது 8 தான் இருக்கு, அப்போ பிரச்சனையே இல்லை. அப்போ 8, 2 காமன் ஆயிடுச்சு, அப்போ மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், 2க்கும் 8 காமனா இருக்கனால 8 மேலே 1 பிளஸ் இது மட்டும் இன்ட்டு பண்ணுவோம், 1 × 4, ஏன்னா இது கீழே எதுவும் மல்டிபிள் பண்ணாதனால மேலேயும் பண்ண மாட்டோம், கீழே 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கனால தான் மேலேயும் 4ஆல் பண்ணியிருக்கோம். இப்போ 1 × 4 போட்டாச்சு, இப்போ என்னாகும், 5/8. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 5/8, ஆப்ஷன் இ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 13வது கொஸ்டின், 3/4 / 5/8 பிளஸ் 1/2. நம்ம ஃபர்ஸ்ட் டிவைடட் பை தான் பண்ணணும் அப்படின்னாலும் பிராக்கெட் இருக்கிறனால பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்து தான் டிவைடட் பை வரும். அப்போ 3/4 அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை இந்த 5/ இது வந்து பிளஸ்ல இருக்கு, கீழே பார்த்தோம் அப்படின்னா வேற வேற பகுதியா இருக்கு, ஒரே மாதிரி பகுதி கொண்டு வரணும். அப்போ 8, 2க்கும் எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 தான் வரும். அப்போ 8 வருது அப்படின்னா கீழே 8 காமன், இது எதால மல்டிபிள் பண்ண, 8, 4, அப்போ மேலேயும் 4ஆல நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ இதுக்கு 8 எதுவுமே மல்டிபிள் பண்ணாதனால மேலே என்ன இருக்கு, 5, அதை அப்படியே போட்டுப்போம். கீழே 4, 4ஆல் மல்டிபிள் பண்ணிருக்கனால மேலேயும் 1 × 4, அப்போ இந்த பிளஸ் 4, இப்போ என்ன வரும், 3/4 / இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9/8. இது எப்படி எழுதலாம், 3/4 / 9/8, அதாவது 3/4 × இது தலைகீழா போகும், 8/9. இப்போ பாருங்க, ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம், 3/3, 3/3, 9, அதே மாதிரி இது 4/4, 2/8, பேலன்ஸ் என்ன இருக்கு, 1/2, மேலே இருக்கிறது மேலே கூட தான் இன்ட்டு பண்ணும், கீழே இருக்கிறது கீழே கூட தான், இதுக்கு மேலே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது, அதனால நான் இன்ட்டு பண்ணிக்கிறேன், 1/2 / 3/3, ஓகேங்களா. அப்போ ஆன்சர் எது, ஆதா கரெக்ட், 2/3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், 3/4 × 5/8 / 1/2 = 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த 3 4 into இந்த இது இருக்கு பாருங்க divided by இதுதான் first பண்ணனும் bracket function இப்போ 5 by 8 இத எப்படி எழுதலாம் divided by 1 by 2 ன்னு சொல்லி எழுதலாமா அதாவது 3 by 4 into இந்த இது எப்படி ஆயிரும் 5 by 8 into இது தலைகீழா போயிரும் அப்ப 2 by 1 கேன்சல் பண்ண முடிஞ்ச கேன்சல் பண்ணிக்கலாம் இது இரண்டாவது டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் ஒரு தடவை 2 2 4 2 8 இப்ப மேல இருக்குது கூடியும் கீழ இருக்குது கீழ இருக்குது கூடியும் நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம் 3 by 4 into 1 5 5 divided by 1 4 4 இப்ப பாருங்க cancel பண்ணியாச்சு இப்ப மேல இருக்குது கூடியும் கீழ இருக்குது மல்டிபிள் ஏதாச் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது அப்ப மேல இருக்குது கூடியும் கீழ இருக்குது கூடியும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்ப 3 into 5 35 15 divided by 4 into 4 16 ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன 15 by 16 ஆப்ஷன் E தான் கரெக்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது அப்படினு சொல்லிருக்காங்க கீழ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதுக்கு கூட்டல் நேர்மாறு இருக்கு நமக்கு நேர்மாறு அப்படினா என்னன்னு தெரியும் கூட்டல் நேர்மாறு 7 க்கு மைனஸ் 7 தான் கூட்டல் நேர்மாறு அதே மாதிரி அப்ப இதுக்கு இருக்கு அதே மாதிரி இதுக்கு பாருங்க மைனஸ் 5/7 க்கு எது ஆன்சர் 5/7 தான் இதோட கூட்டல் நேர்மாறு 0 க்கு 0 தான் இவை இது எல்லாத்துக்குமே இருக்கு அப்ப ஆன்சர் என்னதா கரெக்ட் E தான் கரெக்ட் இவை அனைத்துக்குமே கூட்டல் நேர்மாறு இருக்கு ஓகே thank you friends